வெல்கம் டு மதுரை செல்வி கிச்சன். இன்னைக்கு ரவா ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மூணு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டம்ளர் வெள்ளை ரவா சேர்த்துக்கோங்க. இந்த 1/2 கிலோ ரவா இருக்கும். நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. ரவா நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கட்டி இல்லாமல் கலக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரவா தோசை நல்லா ஹோட்டலில் செய்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா மொறுமொறுன்ட்டு வரும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். மைதா மாவு சேர்க்காதீங்க, கோதுமை சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 1 துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணிக்கணும். இதெல்லாத்தையும் நம்ம கரைச்சி வச்ச மாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதோட 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து ஊற்றும்போது அந்த ஓட்டை ஓட்டையாக நல்லா கிறிஸ்பாக வரும். ஒரு டம்ளர் நல்லா தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணியாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். அடுப்பில் தோசைக்கல்லாம் காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் ரவா ரோஸ்ட்டு நல்லா ரோஸ்ட்டாக வரும். தோசைக்கல்லு நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி தெளித்த மாதிரி ஊற்றி விடுங்க. நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி தேய்ச்சி விட்டோம்னா உருண்டு வரும். அது மாதிரி ஊற்றக்கூடாது. இப்படி சுற்றி ஊற்றி விடணும். இப்படி தெளித்த மாதிரி ஊற்றி விட்டோம்னா தான் ரவா ரோஸ்ட்டு நல்லாயிருக்கும். சுற்றி எண்ணெய் 1 ஸ்பூனு விட்டு நல்லா சவந்ததுக்கப்புறம் சிம்மிலையே வச்சு சுடுங்க. அப்போ தான் நல்லா ரோஸ்ட்டாக வரும். தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கணும். எண்ணெய் தடவிட்டு மாவு இது மாதிரி தெளித்த மாதிரி ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு தோசை சுட்டோம்னா நல்லா மறுமறுன்ட்டு வரும். 2 பக்கம் திருப்பி விட்டு எடுத்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னியோடு பரிமாறுங்க. ரவா ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.